Hi friends, welcome to Kaadai's Aviary. நம்ம காடை வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம காடை எக்ஸுக்கு ஒரு இன்குபேட்டர் செய்ய போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தா தான் இருக்கும், பொறுமையா பாருங்க. நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி சீப் ரேட்ல ஒரு நல்ல வர்த்தான ஒரு இன்குபேட்டர் செய்யலாம் அப்படின்னு. நான் ஃபுல்லா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. இந்த இன்குபேட்டர் வந்து 100% ஒர்க் ஆகுது. ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்குபேட்டருக்கு தேவையான காம்பனன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் டிசி ஃபேன் தேவை. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் ஷாப்பில் வாங்கலாம், இல்லைனா உங்கள் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இருந்து கூட கழட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் டிசி அடாப்டர். இந்த அடாப்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம தெர்மோஸ்டாட்டையும் டிசி ஃபேனையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் இதை எடுத்திருக்கேன். அப்புறம் இதோட பின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த பின்னு தேவையில்லை, நம்மளுக்கு இந்த ஒயர் தான் தேவை. ஸோ நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஒயரை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து தெர்மோஸ்டேட். இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். இதையும் நம்ம சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம டெம்பரேச்சர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இதில் சென்சாரும் இருக்கக்கூடவே, இதை நீங்கள் ஆர்டர் பண்ணும் போதே இது கூடவே நம்மளுக்கு சென்சாரும் கிடச்சிரும். இந்த சென்சார் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்குபேட்டருக்குள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்குன்றதை நம்ம இந்த தெர்மோஸ்டாட் மூலமாக பார்த்துக்கலாம். இப்போ நான் இதில் காட்டுற மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பல்பு ஹோல்டர் தேவை. இந்த மாதிரி தான் இல்லை, உங்களுக்கு எந்த டிசைன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒயர் தேவை. ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம ஃபஸ்ட் இந்த ஹோல்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோல்டரில் கனெக்ட் பண்ண ஒயரோட அடுத்த எண்டை இந்த மாதிரி ஒரு ப்ளக்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த அடாப்டர் எடுத்துக்கலாம். அடாப்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஒயர் இருக்கும். இந்த ரெண்டு ஒயர் கூட நம்ம டிசி ஃபேனை கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த டிசி ஃபேனை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்க ரெண்டு ரெட் ஒயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த பிளாக் அண்ட் எல்லோ ஒயரை ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த அடாப்டரையும் ஃபேனையும்
பாசிட்டிவ் ஒயர் தனியாகவும் நெகட்டிவ் ஒயர் தனியாகவும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஒயரும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இப்போ தெர்மாஸ்டாட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். தெர்மோஸ்டாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாசிட்டிவ் ஒயரை 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த நெகட்டிவ் ஒயரை கிரவுண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் 12 வோல்ட் அண்ட் கிரவுண்டுன்னு இருக்கும். 12 வோல்ட்டில் பாசிட்டிவ் அண்ட் கிரவுண்டில் நெகட்டிவ். பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மாஸ்டாட்டையும் இந்த டிசி ஃபேனையும் நம்ம இந்த அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தெர்மாஸ்டாட் அண்ட் ஃபேன் ரெண்டுத்துக்குமே வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால இந்த அடாப்டர் கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹோல்டர்லேருந்து வந்த ரெட் ஒயரை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு எண்டையும் எடுத்துகிட்டு போச்சு. நம்ம தெர்மோஸ்டாட்டில் K0 and K1 கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் K0 K1 இந்த ரெண்டு ஒயரை K0 K1 கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சர்க்கியூட் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்டரில் பல்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் இங்கே இருக்குது, அப்புறம் நம்ம ஃபேன் இங்கே இருக்குது, சென்சார் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ சர்க்கியூட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம பல்போட ப்ளக் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அடாப்டர் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு. ஃபஸ்ட்டு நம்ம அடாப்டர் சுவிட்ச் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்களா இப்போ அடாப்டர் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே தெர்மோஸ்டாட்டும் ஆன் ஆகிடுச்சு, டிசி ஃபேன் ஆன் ஆகிடுச்சு, இன்னும் நம்மளுக்கு பல்ப் ஆன் ஆகலை. நெக்ஸ்ட்டு நம்ம பல்பு சுவிட்சையும் ஆன் பண்ணிவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பல்பும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே சர்க்கியூட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம இப்போது இந்த தெர்மோஸ்டேட்டில் எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும், செட், அப்புறம் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு இருக்கும். இந்த செட் பட்டனை ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா P0 வரும். P0-வை நம்ம ஒரு வாட்டி செட் கிளிக் பண்ணிங்கன்னா H-ன்னு இருக்கும். இந்த இடத்துல இப்போது ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா C அண்ட் H-ன்னு இருக்கும். H-னா ஹீட்டு, C-னா கோல்டு. நம்மளுக்கு ஹீட்டு தான் தேவை, ஸோ H செட் பண்ணிக்கிறோம். P0 ப்ரோக்ராம் 0-ல ஹீட் செலக்ட் பண்ணியாச்சு. செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா P0 வந்துடும். P0 வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா P1. ஸோ P1-ல நம்ம செட் பண்ணணும். ஸோ செட் ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0.5 செலக்ட் பண்ணணும். 0.5-க்கு நான் இப்போ மைனஸ் கொடுக்குறேன். இப்போ 1.0 இருந்துச்சு, அதை நான் இப்போ வந்து 0.5-ஆக மாற்றுறேன். 0.5 செட் பண்ணியாச்சு.
இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்க்காக. எவ்வளோ டிகிரி இறங்கினா நம்ம லைட் கட் ஆஃப் ஆகணுன்றதுனால இந்த செட் பண்ணுறோம். அந்த P1, அடுத்தது P2, 110 இருக்குது. இந்த 110 இப்போ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி இந்த மைனஸ் பட்டன் அழுத்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெடியூஸ் ஆகும். இதை நம்ம இப்போ 38 மாற்ற போகிறோம். ப்ரெஸ் பட்டன் வந்து தான் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இதை 38 செட் பண்ணியாச்சு. P3 33 டிகிரி மினிமம் டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணியிருக்கோம். P5 0 செலக்ட் பண்ணியிருக்கோம். P6 ஆஃபில் இருக்கும். அவ்வளோதான் செட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம P0 to P6 நம்ம செட் பண்ணிட்டோம். ஃபைனலாக என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி நம்ம கரண்ட் டெம்பரேச்சர் காட்டும். இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 34.0 அந்த ரேஞ்சில் காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், செட் பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது நம்ம முட்டைக்கு தேவையான டெம்பரேச்சரை இப்படி செலக்ட் பண்ணணும். முட்டைக்கு தேவையான டெம்பரேச்சர் 37.5. ஸோ நான் 37.5 செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா செட்டிங் சேவ் ஆகிடும். நான் செட்டிங் சேவ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம லைட்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ நான் இந்த சென்சாரை எடுத்து இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 32.2 காட்டுது. இப்போ நான் இந்த சென்சாரை எடுத்து லைட்டுக்கு மேலே வைக்கிறேன். சென்சாரில் ஹீட் ஏறும் போது இங்கே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரும் ஏறும். இப்போ 38 டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் லைட் வந்து தானாகவே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் கம்மியாக கம்மியாக லைட் வந்து தானாகவே எரியும். பார்த்தீங்கன்னா இப்போ 37 கீழே வந்துருச்சு. ஸோ அதனால லைட் எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இப்போ ஹீட் ஏறினதுக்கப்புறம் 38 ரீச் பண்ணதுக்கப்புறம் லைட் தானாகவே அணைஞ்சிரும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் பாக்ஸ் தேவை. அப்படி தெர்மோகோல் பாக்ஸ் கிடைக்கலனா நீங்கள் ஒரு கார்ட்டன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். கார்ட்டன் பாக்ஸில் உள்ள அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைனா தெர்மோகோல் ஷீட் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த தெர்மோகோல் பாக்ஸ் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 feet தெர்மோகோல் பாக்ஸ். எனக்கு இவ்வளோ பெரிய தெர்மோகோல் பாக்ஸ் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து 60 watts பல்ப் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை வந்து தனியாக 2 கம்பார்ட்மெண்ட்டாக செஞ்சுக்கிறேன். இப்போ ரைட் சைடில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் தான் நான் வந்து இன்குபேட்டர் செய்ய போகிறேன். லெஃப்ட்டு வந்து எதுக்கு இந்த பாக்ஸை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கியூட்டை இந்த பாக்ஸில் ஒவ்வொன்றே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேன் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வெளியே இருக்க ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே போகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். சல்ட்ரிங் ஐன் வச்சு ஹோல்ஸ் போடலாம், இல்லை நான் இந்த மாதிரி பென்சில் வச்சு கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபேன் எப்பயும் நீங்கள் உள்பக்கம் பார்த்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வெளியே இருக்க காற்று உள்ளே போகும். தென் நான் இங்கே பல்பு ஹோல்டர் மாட்டுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியே இந்த தெர்மோஸ்டேட்டை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் தெர்மோஸ்டேட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து சேஃபாக செட்டிங்ஸ் மாறாமல் இருக்கும். இந்த பாக்ஸ் அதோ இந்த மாதிரி இந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் தெர்மோஸ்டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து டபுள் சைட் டேப் வச்சு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்க்ரூ போட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒயர்லாம் வெளியே வரதுக்காக ஒரு இடத்துல நான் கட் பண்ணி ஒயர்லாம் வெளியே வர வச்சுட்டேன். அடுத்ததான் நம்ம சென்சார் வந்து நம்ம பாக்ஸ்க்குள்ளே கொண்டு போகணும். ஸோ அதுக்காக ஒரு ஹோல் போட்டு சென்சார் அந்த வழியாக நான் வெளியே எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இந்த சென்சாருக்கு நான் இந்த இடத்துல நான் ஹோல் போட போகிறேன். இப்போ நம்ம இன்க்யூபேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், நான் சென்சாருக்கு பக்கத்தில் ஒரு ஹோல் போட்டு சென்சார் நான் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். நான் வந்து இதுக்கு பவர் சப்ளைலாம் கொடுத்து வச்சுட்டேன். நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். பல்பு மாட்டி வச்சுட்டேன், லைட் எரியுது, தெர்மோஸ்டேட்டும் ஒர்க் ஆகுது, அப்புறம் ஃபேனும் ஓடுது. அப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு மூடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வெளியே வந்து ஹீட் வெளியே போயிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம முட்டையை வெளியிருந்தே பார்க்குறதுக்காக இதோ இந்த மாதிரி ஒரு செட்டப். இதில் நான் பிளாஸ்டிக் ஷீட் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்படியே நம்ம எக்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் நான் இந்த மாதிரி ஆற்று மணல் கொட்டிக்கிறேன். ஆற்று மணல் கொட்டிட்டு நம்ம எக்ஸ் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போதைக்கு ஒரு 10 முட்டை தான் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். அந்த 10 முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், இன்னொரு ஒரு 5 முட்டை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தது இப்போ தான். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு. ஹியூமிடிட்டிக்காக நம்ம கண்டிப்பாக உள்ள பவுலில் தண்ணி வச்சே ஆகணும். டெய்லி இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகும். ட்ரையாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் முட்டைக்கு ஈரப்பதம் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சென்சார் எடுத்து முட்டைக்கு நடுவில் வைக்கணும். அப்போ தான் கரெக்டான டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு கேப்சர் ஆகி நமக்கு தெர்மோஸ்டேட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து மேனுவல் இன்குபேட்டர் தான் செஞ்சுருக்கோம். இது ஆட்டோமேட்டிக் இல்லை. மேனுவல் இன்குபேட்டர்ன்றதுனால நம்ம முட்டையை ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் வந்து நம்ம மேனுவலாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். காடை எக்ஸுக்கு வந்து இன்குபேஷன் டைம் 18 நாள் தான். ஸோ நம்ம 15 நாள் மேனுவலாக நம்ம ரொட்டேட் பண்ணணும். கடைசி 3 நாள் நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது. சிக்கன் எக்ஸுக்கு வந்து 21 நாள் இன்குபேஷன் டைம். அது வந்து நம்ம 18 நாள் ரொட்டேட் பண்ணணும். கடைசி 3 நாள் நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 37.5 வந்ததுக்கப்புறம் இன்குபேட்டர் தானாகவே ஆஃப் ஆகிடும். அதுதான் நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சர். அப்புறம் 37.0 ரீச் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லைட் ஆன் அண்ட் ஆஃப் மாறி மாறி ஆகிட்டே இருக்கும். நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.